என்பதை திருவாதிரையாதீனத்தில் சிவஞான செங்கோல் உற்சவம் ஸ்ரீவலசி குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னாத திருவடி மலர்களை நினைந்து போற்றி டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2020 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சியாக போகிறார்கள். அதாவது சார்வரி ஆண்டு ஆவணி மாதம் 16ஆம் தேதி பகல் 2:16 மணிக்கு ராகு மிருகஷியிடம் 2ஆம் பாதத்திற்கும் கேது கேட்டை 4ஆம் பாதத்திற்கும் இடம் மாறுகிறார்கள். உழைப்புக்கு அஞ்சாத பிறவை வளர்த்துவிடும் குணம் கொண்ட மீனராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரை இதுவரை சுகஸ்தானத்திலிருந்து வந்த ராகு தைரிய வீரியஸ்தானத்திற்கும் கர்மஸ்தானத்திலிருந்து வந்த கேது பாக்கியஸ்தானத்துக்கும் இடமாக போகிறார்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் உங்களுக்கு பல வகையான யோகங்கள் நடக்கப் போகின்றன. ஒரு சிலருக்கு குரு உபதேசம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. ஒரு சிலருக்கு எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி பெறப்போகிறது. ஒரு சிலருக்கு கண்ட கனவுகள் யாவும் நடக்கப் போகிறது. ஒரு சிலருக்கு ஆசைகளெல்லாம் நிறைவேறப் போகின்றன. ஒரு சிலருக்கு தேடாத பெருஞ்செல்வம் வந்து சேரப்போகிறது. 3-9 என்ற அச்சில் ராகு கேது வந்து நிற்பதால் உங்களுக்கு பல வகையான நன்மைகள் ஏற்பட போகின்றன. 3 இருக்கும் ராகு உங்கள் தைரியத்தை வளர்த்தெடுக்கும், உங்கள் ஆசைகளை அதிகப்படுத்தி காட்டும், உங்கள் செயல்படும் திறமையை அதிகரித்து காட்டும். 9 இருக்கும் கேது உங்களுக்கு ஞானத்தை போதிக்கும், புதிய சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், ஆராய்ச்சி மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசி நேயர்களை பொறுத்தவரை குடும்பத்தில் நீண்ட காலமாக தீராமல் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். முடியாமல் இழுத்தடித்து கொண்டிருந்த வில்லங்கங்கள் யாவும் சரியாகிவிடும். உங்களுக்கு சாதகமாகவே முடியும். வழக்குகள் என்று ஏதாவது இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமாக நல்ல முடிவை கொண்டு வந்து சேர்க்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நிச்சயம் நடக்கும். செல்வம் பல வழிகளிலும் வந்து சேரும். உடன் பிறந்தோரால், இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கப் போகிறது. நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்டு நடக்கும் வாய்ப்பு இருக்கலாம். திருமணமாகாத பெண்கள் ஆண்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. பெண்களை பொறுத்தவரை முன்கோபம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எதற்கெடுத்தாலும் எரிச்சல் ஏற்படலாம். யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு ஏற்படலாம். பிறரிடம் அனுசரித்து நடந்து கொண்டால் மட்டுமே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. சொத்து சேர்க்கை உண்டு. ஒரு சிலருக்கு தந்தை வழி இருக்கின்ற பூர்வீக சொத்தில் ஒரு பங்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பு ஏற்பட போகிறது. மீனராசி மாணவர்களை பொறுத்தவரை படிப்பில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை நீங்கும். கல்வியில் மேன்மை ஏற்படும். ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் தெளிவாக மனதில் பதியும். பெற்றோர்கள் ஆலோசனைப்படி நடந்து கொண்டால் நல்லபடியாக நேரம் கழியும். நேரத்தை வீணாக செலவழிக்காமல் படிப்பில் கவனம் செலுத்தினால் கல்வி நிறுவனத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். ஒரு சில மாணவர்களுக்கு தான் நினைத்த துறையை தான் நினைத்த கல்வி நிறுவனத்தில் செய்வதற்கான வாய்ப்பும் ஏற்பட போகிறது. வேலை தேடும் மீனராசி இளைஞர்களை பொறுத்தவரை படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை என்றாலும் கூட நல்ல இடத்தில் நல்ல சம்பளத்திற்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு சென்று படிப்பதற்கோ வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கோ முயற்சி செய்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அந்த விஷயத்தில் தடைகள் ஏற்படலாம் அல்லது தாமதமாகலாம். பணியில் இருக்கும் மீனராசி நேயர்களை பொறுத்தவரை பணியில் விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் அல்லது பதவி உயர்வு, விரும்பிய பணிமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு அரசு வேலை கூட கிடைக்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கும் மீனராசி நேயர்களை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் புது புது வாய்ப்புகள் வந்து சேரும். புது புது ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அவை உங்கள் தொழிலை உயர்த்தி காட்டும். புதிய முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். வங்கிகளிலிருந்து கடன் கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொழிலில் முன்னேற்றம் காணுங்கள். அரசியலில் இருக்கும் மீனராசி நேயர்களை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் கூட போகிறது. தொண்டர்கள் ஆதரவு பெருகப் போகிறது. எங்கும் புகழ் கூட போகிறது. நீங்கள் இதுவரை செய்து வந்த பணிகளுக்கு இப்போது பாராட்டு கிடைக்கப் போகிறது. அதனால் உங்களுக்கு நல்ல பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேரும். நீங்களும் புது யுக்திகளை பயன்படுத்தி மக்களை கவருவீர்கள். உங்கள் பேச்சாற்றல் மேம்படும்.
எதிரிகளை வெல்லும் தைரியம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் வீரச் செயலால் நீங்கள் பொது வாழ்வில் வெற்றி காண்பீர்கள். கலைத்துறையில் இருக்கும் மீனராசி நேயர்களை பொறுத்தவரை தடையில்லாமல் காரியங்கள் நடைபெறுவதற்கான காலமாக இது இருக்கிறது. பெருமை தரும் படைப்புகளை நீங்கள் செய்து பலராலும் பாராட்டப்படுவீர்கள். எதிர்பாராத தனலாபமும் உங்களுக்கு ஏற்பட போகிறது. புதிய நண்பர்கள் வந்து சேர்வார்கள். புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். அவை உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். பூதட்டாதி 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதத்தில் பிறந்த மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த ராகுகேது பயிற்சியினால் குருநாதரை ஒரு வழிகாட்டியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. குருநாதரையை சந்தித்து அவர்களின் உபதேசப்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை தொழிலில் லாபம், வெளிநாட்டு தொடர்பால் லாபம் என தொழிலும் வியாபாரமும் அதிக லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள். ராகுகேது பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த ராகுகேது பெயர்ச்சி என்பது முன்கோபத்தால் பிரச்சனையை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கப் போகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த ராகுகேது பெயர்ச்சியானது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. அதுவும் உங்களின் முன்கோபத்தால் தான் அந்த பிரச்சனை வரும். எனவே முன்கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டால் உங்கள் வாழ்வில் சங்கடங்கள் இல்லாமல் போகும். உங்கள் பொருள் ஏதோ திருடு போவதற்கான வாய்ப்பு இருப்பதால் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை பரிகாரம் என்று சொன்னால் மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வெண்மை மற்றும் பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக அமையும். வானத்தில் கிரகங்கள் எப்படி இயங்குகிறதோ அதே போல்தான் நம் வாழ்க்கையும் இயங்கும் என்று சொல்வார்கள். அதன் கிரகங்களின் அடிப்படையில் தான் நம் வாழ்க்கை அமைகிறது. நாம் முன்பிறவியில் செய்த வினைகளுக்கு ஏற்ப கிரகங்களின் வழியாக நமக்கு அந்த வினைப்பயனை இறைவன் ஊட்டுகின்றான். வினை பயனை அனுபவிப்பதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். பொதுவாக ஜோதிடத்தை பொறுத்தவரை எனக்கு லக்னத்திற்கு 8ல் ராகு இருக்குதான், லக்னத்திற்கு 6ல் சனி இருக்குதான் என்று சொல்வோம். லக்னத்திற்கு 6லோ 8லோ அந்த கிரகங்கள் தானாக போய் நிற்பதில்லை. நாம் செய்த வினைக்கேற்ப நாம் அந்த கிரகத்துக்கு 6ம் இடத்தில் லக்னமாக விழுந்திருக்கிறோம், அந்த கிரகத்துக்கு 8ம் இடத்தில் லக்னமாக விழுந்திருக்கிறோம். கிரகங்கள் எப்போதுமே பொய் சொல்வதில்லை. கிரகங்கள் எப்போதுமே நமக்கான செய்தியை நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன, நமக்கான அனுபவத்தை தந்து கொண்டிருக்கின்றன. இந்த 2020ஆம் ஆண்டு நடக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி கூட நம் வாழ்வில் சில மாற்றங்களை, சில அனுபவங்களை, சில பாடங்களை நமக்கு சொல்லித்தர போகின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உலகத்தில் நொடிந்து போயிருக்கும், அதாவது தற்போது இந்த கொரோனா பாதிப்பினால் உணவு உற்பத்தி, சுற்றுலாத்துறை போன்றவை பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பாதிக்கப்பட்ட துறைகளெல்லாம் மீண்டும் ஃபீனிக்ஸ் பதவி போல் ஒரு பூம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மார்க்கெட்டில் பெரிய அளவில் ஜெயிக்க போகுது. அதாவது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, டிராவல் இண்டஸ்ட்ரி, டூரிசம் இதெல்லாம் பெரிய அளவில் பெரிய மாற்றங்களை சந்தித்து அந்த தொழிலில் பெரிய வருமானம் ஏற்பட போகின்றன. அது மட்டும் இல்லாமல் சந்தை வியாபாரத்தில் ஃபுட் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவில் வந்து நிற்கும். இது மட்டும் இல்லாமல் திரைத்துறை, என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள் போன்ற துறைகளிலெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வந்து நிற்கும். தியேட்டர்கள் எல்லாம் இனிமேல் ஓடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கிற அந்த காலத்தில் மீண்டும் தியேட்டர்கள் திறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட போகின்றன. புதிய தொழில்நுட்பத்துடன் திரைத்துறை மீண்டும் எழுந்து நிற்கப் போகிறது. கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் வெவ்வேறான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிகழப்போகின்றன. நவீனத்துவம், புதுமை என்று சொன்னால் அது ராகுதான். ராகு எல்லா விஷயத்தையும் புதுமையாக யோசித்து புதுமையாக செய்வதற்கு வழிகாட்டுவார். அந்த வகையில் சுக்கிரனின் வீடான ரிஷபத்தில் ராகு வந்து நிற்பதால் உலகத்தில் திரைத்துறை, உணவு தொழிற்சாலை, சுற்றுலாத்துறை போன்ற இடங்களிலெல்லாம் மிகப்பெரிய வேலைவாய்ப்பும் உற்பத்தியும் பெருகப் போகின்றன. ரிஷபத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எல்லா துறைகளிலுமே புதுமைகளை நாம் காணப்போகிறோம். பழமைகளுக்கு இனிமேல் இங்கே இடமில்லை, பழமைவாதிகளுக்கு இனிமேல் இங்கே இடமில்லை. மருத்துவத்துறையை பொறுத்தவரை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துவிடும். கொரோனாவுக்கு புதிய மருந்து, புதிய தடுப்பூசி போன்றவை இந்த டிசம்பருக்குள் கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். புது
வாழ்க்கையை மக்கள் வாழத் தொடங்குவார்கள். உண்மை எண்ணம் என்பது என்னவென்று தேடிக்கொண்டு போவார்கள். இதுவரை வாழ்ந்தோம், இவ்வளவு பணம் சேர்த்தோம், என்னவாயிற்று, இப்படி ஆகிவிட்டதே, வீட்டில் முடங்கி கிடக்கிறோமே, என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் மக்களுக்கு அவர்கள் எண்ணத்தில் புதிய எழுச்சியையும் உற்சாகத்தையும் இந்த ராகுவும் கேதுவும் ஏற்படுத்தப் போகிறார்கள். இதுபோன்று உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்ளவும் டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.